மகிமையின் பிரசன்னத்தினாலே எல்லாரையும் நிரப்பி விடும்படி ஆய்மை தொழுது கொடுகிறோம் ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்முடைய வல்ல நாம மாத்திரம் இந்த காலை வேளையில மகிமைப்படும்படியாய் உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தை செபிக்கிறோம். செபம் கேளும் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ நாமத்தின் மகிமைக்காய் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அதற்காக தொடர்ந்து நம்ம கடந்த நாட்களிலே சொன்ன பிரகாரமாக சாங்ஸ் ஃபேமிலி வைஸ் நீங்க வந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதிகாலை சூத்திர வழி அப்பா உங்களுக்கு தான் சொல்லு. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாடலை நாம் பாடுவோம். Oh,
அல்லேலூயா. அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார். அவரால் அவரால் நாம் ஒரு Yeah.
எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை பிறந்த
ஜெயத்தை அருளுகிற தேவர் ஆண்டவரே, கர்த்தாவே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, ஒரு மகிமை உள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக, ஒரு மகிமை உள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவர் நம்மை நடத்தும்படியாக, ஓ கர்த்தா நம்மத்தில் வாடும்படியாக, ஓ கர்த்தாவே சோத்திரம் 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 ஆண்டவரே, ஓ கர்த்தாவே ஒரு மகிமை ஆண்டவரே, கர்த்தாவே ஓ எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக, ஓ இந்த நாளில் கூட ஆண்டவரே ஒருமனப்பட்டவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே சுந்தரம் சுந்தரம் ஆண்டவரே, அசாதாரணமான நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர், அந்த வழியே கடந்தவர் சென்ற போது அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான், அவன் அந்த வாய்ப்பை தவற விடவில்லை. ஓ கர்த்தருடைய ஆவி ஆறுபடிய ஓ கர்த்தரை அவன் உயர்த்தி கூப்பிட்ட போது ஓ கர்த்தர் அவனுக்கு இறங்கினதை பார்க்கிறோம், ஓ கர்த்தர் அவனுக்கு மறுபடி வருகிறதை பார்க்கிறோம், ஓ கர்த்தர் அவனுடைய பாடுகளில் அவனுக்கு ஒரு விடுதலையை தந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல தேவன் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார், அதே போல நமக்கு தேவன் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறபடியினால ஓ கர்த்தாவே சூத்திரம் சூத்திரம் ஆண்டவர, உண்மையை உயர்த்துகிறோம் உண்மையை உயர்த்துகிறோம் என்று சொல்லுமா கர்த்தாவே சூத்திரம் சூத்திரமாக
ஜீசஸ் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலும் ஆண்டவரே உடைய வல்லமை பிரசன்னங்கள் மத்தரை கடந்து வந்திருக்கிறதற்காக சோதனை தொடர்ந்து நீர் எங்களை ஆண்டு கொள்ளும் ஆசீர்வாதமாய் நடந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. குடும்பம் குடும்பமாக பாடும்படியாக உங்களை கூட அழைக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். முதலாவது ஒரு பாடலை நாங்கள் பாடி ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமுண்டாட்டும். தொடர்ந்து வந்து நீங்கள் பாடும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தேவன் நல்லவர். அல்லேலூயா.
பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்தார் மாதேவரே இருளாகும் மறைந்திடும் ஒளியெங்கும் பரவிடும்
Thank you.
அடுத்து யாரா பாட வருகிறார்? Oh,
இருக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தர் நீர்தான் ஆண்டவரே, அவையானவரே பாஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே வார்த்தை தேவன் நீர் எங்களுக்கு ஆசை தர முடியாது, எல்லாம் பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே. பாடிமை மறைத்து தேவன் நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. பாஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மழை கூடாத காரியம் என்று சொல்ல எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் மழை ஆகும் எழுந்திருக்கிறது எத்தகப்பன. நீ கூட இருங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 5 வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவன் என்கிறதான தலைப்புல இந்த காலை வேளையில நான் உங்களோட கூட பேச வாஞ்சிக்கிறேன். பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் எப்போதும் வேதவசனம் இப்படியா சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுந்திருக்கிறது. நாம் இந்த நாட்களிலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான குணாதிசயங்களை இந்த காலவெளியில நான் உங்களோட கூட பேச வாஞ்சிக்கிறேன். பாருங்க, சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறதான தேவன், வேதத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் புழுதியிலும் குப்பையிலும் இருக்கிறதான நம்மை தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்கிறதற்கு என்று சொல்லி நீங்கள் இந்த காலை வழியில விசுவாசிக்க கூடும் என்று சொன்னால், தேவன் அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்று சொல்லித்தான் இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு சில சூழ்நிலைகளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும், ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு நாம் புதிதாய் வருகிறவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். பாருங்க, அப்படி பயிற்சி கொடுத்து முடித்து விட்டு அந்த போர் கப்பல் நடு ராத்திரிலே அப்படியே கப்பல் அது வந்து கடலுக்குள்ளாய் வந்து கொண்டிருந்ததான வேளையிலே அந்த இடத்துல இருந்து அந்த கப்பலை ஓட்டுகிறதான கேப்டன், பாருங்க, அந்த கடல்ல கப்பல் ஓட்டி கொண்டிருக்கும் போது அவருக்கு எதிராக ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும்தான் தென்பட்டது. அந்த வெளிச்சத்தை பார்த்தபோது அந்த கேப்டனுக்கு ஒன்று மட்டும்தான் தோணியது, நமக்கு நேராக ஏதோ ஒரு கப்பல் வருகிறது, அந்த கப்பலுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கிருந்து ஒரு தகவலை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நேராக வந்தால் என்ன பண்ணிவிடும், மோதி சேதமாகிவிடும் சொல்லி அந்த கப்பல் கேப்டன் பாருங்க அந்த இடத்துல இருந்து ஒரு தகவலை அனுப்பினான். இது என்ன, அமெரிக்க தேசத்தின் மிகப்பெரிய போர் பயிற்சி இந்த கப்பலை இயக்குகிறதான நான், அநேகருக்கு பயிற்சியை கொடுக்கிறதான கேப்டன், நான் சொல்லுகிறேன் நீங்கள் வருகிறதான வழி தவறான வழி, இதிலிருந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விலகி போங்கள் என்று சொல்லி ஒரு மெசேஜை அனுப்பினான். பாருங்க, நாம் அப்படிதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்பொழுது இந்த கேப்டன் ஒரு செய்தி அனுப்பின போது எதிர் திசையிலிருந்து ஒரு செய்தி வந்தது, என்னால பண்ண முடியாது, விலகி செல்ல முடியாது, வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை விட்டு 30 டிகிரி விலகி போ என்று சொல்லி இந்த கேப்டனுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டும் ஒரு செய்தி அனுப்பினா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் நினைத்தா என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு போட்டனா உன் கப்பல் என்ன ஆயிடும், முழுதுமாய் சேதமாகிவிடும், அதனால நீ என்ன பண்ணு, ஒழுங்காய் என்ன சொன்ன அதே 30 டிகிரி நீ விலகி போ என்று சொல்லி இன்னொரு செய்தி அனுப்பினான். பாருங்க, மீண்டும் எதிர் திசையில இருந்து ஒரு செய்தி வந்தது, நீ யாரா வேணும்னாலும் இரு, எவ்வளவு பெரிய ஆளா வேணும்னாலும் இரு, நான் சொல்றேன் நீ ஒழுங்க என்ன பண்ணு, என்னை விட்டு நீ வருகிறதான திசை விட்டு 30 டிகிரி விலகி போவாய் என்று சொன்னால் நீ பிழைத்துக் கொள்வாய் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. இந்த கேப்டனுக்கு ரொம்ப பெரிய அவமானமாய் விட்டது. மீண்டும் கடைசியாய் ஒரே ஒரு செய்தி அனுப்பினா, நான் இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இத்தனை பேர் பயிற்சியில் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் பெரிய ஆளா இருக்கிறாங்க, அதனால நான் சொல்றேன் இப்போது கடைசி ஒரு வாய்ப்பாய் உனக்கு சொல்லுகிறேன், நீ ஒழுங்காய் மாறிப்போ என்று சொல்லி மீண்டுமாய் எதிர் திசையில இருந்து ஒரு செய்தி வந்தது. ஐயா, நான் அவ்வளவு பெரிய ஆளுலாம் கிடையாது, நான் இந்த கலங்கரை விளக்கத்திலே வேலை செய்கிறதான ஒரு அடிமட்ட வேலையாளு, அதனால நான் சொல்றேன் இப்போ நான் சொல்றதான் நீங்க கேட்டாகணும், அப்படி நீங்க கேட்க
இல்லை என்று சொன்னா உங்களுடைய போர்க்கப்பல் தான் என்ன ஆகும், இந்த கலங்கரை விளக்கத்தின் மேலே வந்து மோதி உங்களுடைய போர்க்கப்பல் தான் சேதமாகி விடும் என்று சொல்லி சொன்ன போது அந்த மாத்திரத்துல அந்த கப்பலின் கேப்டன் என்ன பண்ணனா, தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் திருத்தி தன்னுடைய வழியிலிருந்து விலகி போனான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் சித்தம் உள்ளவரதான் இருக்கிறார். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு நம்ம தான் என்ன பண்றோம், இல்ல இல்ல இந்த வழியில போனாதான் தேவன் என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிக்கிறதற்கு, அவர் இந்த வழியில போனாதான் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நாம் அப்படியா நினைத்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு பல சூழ்நிலைகளில் சரியாய் வருகிறது. பாருங்க, இல்லை நீங்கள் எடுக்கிறதான தீர்மானங்கள் தவறாயிருக்கிறது, நீங்கள் எடுத்து கொண்டிருக்கிறதான முயற்சிகள் தவறாயிருக்கிறது, இதிலிருந்து நீங்கள் மாற்ற முடியும் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்க நான்கு விதமான குணாதிசயங்களை சொல்லி நான் இந்த காலையில் உங்களோட பேச வாஞ்சிக்கிறேன். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:4 இப்படியா சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதிலிருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் ஆபிரகாம் எந்த இடத்தை விட்டு வந்தான் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதவனா இல்லை, எல்லாமே இருந்ததான சூழ்நிலை. ஆனாலும் தேவன் அதை பார்க்கிலும் ஒரு உயர்ந்த செல்வந்தனாய் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் காணப்பட்டார். பாருங்க, அப்பொழுதுதான் அந்த அதிகாரத்தை முதல் வாசிப்போம். நாட்களிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு பல நேரங்களில் வருகிறது. பாருங்க, ஆனாலும் நம்ம என்ன பண்றது இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தான் நாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்க, இந்த காலை வேளையில நாம் இந்த வருடத்துல கடைசி நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த வருடம் 2020 அநேகருக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கோம். பாருங்க, இந்த நாட்களிலும் நாம் எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இவ்வளவு நாட்கள் எதெல்லாம் நீங்க செய்யாம இருந்திருப்பீர்கள் என்று சொன்னா வார்த்தை வரும்போது இல்ல இல்ல இந்த வார்த்தை எனக்கு கிடையாது உங்களுக்கு தான் சொல்லி நம்ம பல நேரங்களில் போயிருப்போம். ஆனாலும் தேவன் மறுபடியும் நம்மோடு பேசியிருப்பார். இல்ல இல்ல நான் இது உன்னோடு கூட தான் பேசியிருக்கிறேன், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி மகனே, இந்த சத்தத்திற்கு செவிசாய் மகளே என்று சொல்லி பல நேரங்களில் தேவன் நம்மோடு பேசியிருப்பார். பாருங்க, நம்ம இந்த வருடத்தில் அநேக நாட்களை அதை இழந்திருப்போம். இந்த நாட்களிலே இல்லை ஆண்டவரே, நான் உண்மையாகவே உடைய சத்தத்திற்கு என்ன பண்றேன், கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆபிரகாம் பாருங்க, அந்த இடத்துல போய் எல்லாவற்றையும் தேவன் சொன்னபடியே செய்து அவர் காண்பித்த தேசத்திற்கு அவன் வந்தான். தேவன் அவன் என்ன பண்ணாரா, ஒரு செல்வந்தனாய் சீமானாய் தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பாருங்க, இரண்டாவது காரியம் பார்ப்போம் என்று சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகம் 28:20 இப்படியா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:20 இப்படியா சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் என்ன பண்ணுவானா, அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததான தேவன். நம்மை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம், பல சூழ்நிலைகளை விரும்புகிறோம். ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிறதான உண்மை என்ன பண்ணல நம்ம இடத்துல இல்ல. வேத வசனம் இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறது. சாலமோனின் நீதிபதிகள் புஸ்தகம் உண்மையுள்ள மனுஷன் எப்படியா, கொஞ்சத்துல உண்மையுள்ளவனாய் நாம் காணப்படும் போது தேவன் நம்ம என்ன பண்ணுவோம், அநேக அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லி. என்ன எந்திரத்துல எல்லாம் உண்மையா இருக்கணுமா, நாம் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய முதலாளிகளுக்கு, நம்முடைய நமக்கு மேல் இருக்கிறதான அதிகாரிகளுக்கு, நாம் படிக்கிற இடத்துல நமக்கு மேல் இருக்கிறதான ஆசிரியர்களுக்கு, எல்லாம் செய்கிற எல்லாவற்றிலும் என்ன பண்ணணுமா, கொஞ்சத்தின் மேலே உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது. நாம் ஒரு வியாபார ஸ்தலத்தை வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா, ஒரு 100% ஆசீர்வாதத்துக்குள்ளாய் தேவன்
தேவன் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மனசு சில நேரத்துல இல்ல இது யாருக்கு தெரிய போகுது, ஒரு சின்ன காரியம் தானே, ஒரு 10 ரூபாய் தானே, ஒரு 10 ரூபாய் நான் அதிகமா சொன்னா என்ன ஆக போகுது, ஒரு 10 ரூபாய் நான் எடுத்து என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா என்ன பண்ண போகுது, அதனால ஒரு பெரிய இது கிடையாது என்று சொல்லி நாம் நமக்கு பின்பதாய் வருகிறதான பல ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் இப்படியா சொல்லுகிறார், நீ கொஞ்சத்துல உண்மையா இருப்பேன் என்று சொன்னா ஒரு 1 ரூபாவா இருக்கட்டும், இல்ல அது ஒரு 50 பைசாவா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் உண்மையாய் நாம் இருக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரா, ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்திற்குள்ள தேவன் நம்மை நிரப்புகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, 3வது காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு தேவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:8-9 எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். பாருங்க, இந்த இடத்துல நாம் யோசேப்பை குறித்து வாசிக்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல தேவன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:8-9 சொல்லுக்கு இணங்காமல் அவனை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலும் ஒப்புக்கொள்கிறார். இந்த வீட்டிலே எதிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியால் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாதிற்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அந்த இடத்துல பாருங்க, பாவம் செய்யாத ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோசேப்பு இந்த இடத்துல சொல்லும் போது எல்லாவற்றையும் குறித்து சொல்லுகிறாரு. பாருங்க, பாவம் செய்கிறதற்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் இருந்தது. நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம், நாம் பாவம் செய்கிறதுனால நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் இழக்கவில்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ணுகிறோம், இழந்து விடுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுது, பலவிதமான பலவீனங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. பாருங்க, இந்த இடத்துல யோசேப்பு சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த இடத்துல பார்க்கிறதற்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி நீ யோசிக்கலாம், ஆனாலும் என்னை தாயின் கருவில உருவாக்கும் முன்னுமே பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்ன பண்ணுகிறாரா, என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நீ நானும் மட்டும் இருக்கலாம் என்று சொல்லி நீ யோசிக்கலாம், ஆனாலும் 3வதாக ஒரு நபர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அவர் எனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படிப்பட்டதான பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான். பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம், பல சூழ்நிலைகள்ல யார் நம்மை பார்க்க போகிறா, இதை செஞ்சா யாருக்கு தெரிய போகிறது, வீட்டுக்கு தெரியாம ஒரு சில விதமான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, கணவனுக்கு தெரியாம மனைவிகள் செய்கிறதான பாவம், மனைவிக்கு தெரியாமல் கணவர்கள் செய்து கொண்டிருக்கிறதான பாவம், பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறதான பாவங்கள். பாருங்க, இது எல்லாவற்றையும் விட்டு நாம் தேவனுக்கு முன்பதாய் நம்மை பரிசுத்தமாய் வைக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, பல சூழ்நிலைகள்ல நாம் ஈஸியா என்ன பண்றோம், பல நேரங்கள்ல பல விதமான பொய்களை சொல்கிறோம். நமது பொய்னே நமக்கு தெரியாது, நான் சும்மா தானே சொன்னேன், சும்மா சொல்றோன்ற பேரில் என்ன பண்றது, எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நான் இப்படிப்பட்டதான இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லி மாற்றி சொல்லுகிறதான காரியங்கள். பாருங்க, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு கீழே இருக்கிறதான வேலை செய்கிற நபர்கள் நான் கேட்பேன், ஒரு சில நேரங்கள்ல எங்க இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது வீட்டில தான் இருப்பாங்க, வீட்டில் இருக்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், எந்த இடத்துல இருக்கப்பா அப்படின்னு கேட்டா, அவடியில் வீட்டில் இருக்கவன் நான் பட்டாபிராமில் இருக்கேன்னு சொல்லுவான். சரி, நீ எடுத்த போட்டோ ஒன்று லைவ் ஷேர் பண்ணுப்பான்னு சொல்லி கேட்பான்னு ஒப்புக்கொடுக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து நீங்களும்
நானும் பாவிகளா இல்லாதபடிக்கு உங்களையும் என்ன என்ன பண்ணறா, அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரு பரிசுத்தமான மாற்றினதான தேவன் அது ஒரே தரம் அடிக்கப்பட்டாரு. ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிறதான சில வேலைகளில் என்ன பண்ணப்படுகிறார் தேவன், பல விதமாய் பல சூழ்நிலைகளில் பல முறை அவரை நாம் சல்வாரி சிலுவில் அடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, நான்காவது காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 இப்படியா சொல்லுகிறது. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 இப்படியா சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்போது வரும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளுக்குள்ள எப்பொழுது ஜப சத்தம் கேட்கிறதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதங்கள் வரும். பாருங்க, ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவனா இருக்கிறார். பாருங்க, சிறைச்சாலையில பேதுரு இப்படியா ஜெபிக்கும் போது தேவன் என்ன பண்ணாராம், பவுலும் சீலாவும் ஜெபித்து கொண்டிருந்ததான வேலையில அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெபித்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியும். பாருங்க, இன்றைக்கு தேவன் நமக்கு ஜெபிக்கிறதற்கு அநேக நேரங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, நேரத்தை தேவனோடு செலவிடுகிறது கிடையாது. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பல சூழ்நிலைகளை விரும்புகிறோம். பாருங்க, இந்த இடத்துல யாபேல் தேவனிடத்துல இதை ஒன்றே ஒன்றை மாத்திரம் தான் கேட்டான், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க என்று சொல்லி கேட்ட போது தேவன் என்ன பண்ணாரா, அவனுடைய வேண்டுதலை அவனுக்கு அருளினார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க பாருங்க, இந்த இடத்துல நாம் அநேக வேதத்துல அநேக காரியங்களை வாசிக்க முடியும். தானியலை குறித்து வாசிக்க முடியும். சிங்க கெபிலே போட்ட போதும் தேவன் என்ன பண்ணாரா, தானியலை பாதுகாத்தார். ஏன், தானியல் முன்பு செய்தபடியே தன் வானத்தின் பலகணிகளை திறந்து தேவனுக்கு நேரா என்ன பண்ணானா, ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். பாருங்க, வேதத்துல எப்படிப்பட்டதானே அநேக உதாரணங்களை நாம் சொல்ல முடியும், அநேக உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து எடுத்து வாசிக்க முடியும். பல விதமான அவமானப்பட்ட போதும் தேவனிடத்துல வந்து தேவனுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்ட போது தேவன் அவர்களுடைய அவமானங்களை எல்லாவற்றையும் மாற்றினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எப்பொழுது நீங்களும் நானும் குடும்பமாய் இணைந்து தேவ சமூகத்திற்கு நேராய் வருகிறோமோ அப்பொழுது தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நம்ம ஜெபிக்கலாம், தனி ஜெபங்கள்ல இருக்கலாம், தனியாக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன, குடும்பமா இணைந்து நம் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் தேவன் சும்மா அழைக்கவில்லை. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அந்த கோலியாத்துக்கு முன்பதாய் நின்று இஸ்ரவேல் இராணுவம் முழுவதுமாய் நின்று கொண்டிருந்தது. ஆனாலும் ஒரே ஒரு மனிதனை கொண்டு யுத்தத்தை நடத்த விரும்பினதான தேவன். அந்த ஒரே ஒரு மனிதன் நீங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம், இல்லை நம்முடைய சபையில் இருக்கிற யாராக வேண்டுனாலும் இருக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு எழுப்புதலை கட்டளை இடுகிறதற்கு தேவன் உங்களை எண்ணி இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்துகிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் வந்து ஆண்டவரே நீர் என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி. பாருங்க, வனாந்தரத்தில் ஆடுகளின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தான தாவீதை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தேவன் என்ன பண்ணினாரா, அந்த யுத்த களத்திற்குள்ள இறக்கி விட்ட போது அவன் என்ன பண்ணான, அந்த கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு, இல்ல இந்த கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு தேவன் எனக்கு பலனை கொடுப்பார் என்று சொல்லி தேவன் பேரில் ஜெயத்தை வைத்து அவன் தேவன் பேரில் ஆணையிட்டு போனான் என்று சொல்லி பார்க்கும் போது தேவன் கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு தாவீதை
தாவீதுக்கு பலனை கொடுத்ததான தேவன். இந்த நாட்களிலும் உங்களையும் என்னையும் தேவன் தாவீதா எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்ம தான் ஒப்பு கொடுக்கணுங்க. நம்ம தான் ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிக்கிறது மூலமா என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமா நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபையின் ஆசீர்வாதத்தின் மூலமா நம்முடைய பகுதி பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பகுதி பட்டணங்களின் மூலமா இந்த முழு இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, ஆசீர்வாதம் மாத்திரம் என்று சொன்னால் இது பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அநேக ஜனங்கள் இன்னைக்கு எப்படியா இருக்கிறாங்க, பலவிதமான பாவத்தினாலே கட்டுண்டவர்களா இருக்கிறாங்க. பாருங்க, அந்த பாவத்தின் கட்டுகளிலிருந்து அவிழ்ப்பதற்கு தேவன் இந்த காலவேளையில உங்களை என்னையும் தாவீதா எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நாம் அவருடைய கைக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். லூக்கா 1:37 அப்படிதான் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நீங்களை நானும் விசுவாசிக்க முடியும் என்று சொன்னால் சங்கீதம் 125 அவர் சியோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ள நாதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்வை காண்போமா, எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்ததான தேவன். ஒருவேளை 2020 இன்னும் 2 வாரங்களில் முடியறதா இருக்கலாம், ஆனாலும் 2021 தேவன் உங்களை என்னையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களை நாம் மாறுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் எல்லாம் அப்படி 7 மணி என்று கண்களை மூடி செபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பன, பாவம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, அவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, பா ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, பாசியவனிலிருந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுக்கெல்லாம் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, பா எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் ஆண்டவரே பாகில் படியாமல் ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே பாங்களை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பாவரகாமை போல் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்திற்கு செவிசாய் தாண்டவரே, அவையானவரே பா நாங்கள் விட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே அப்படியே உண்மை பின்பற்றி வருகிறதற்கு பாயங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, பாயங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை எல்லாம் மீட்டெடுத்தீரே தகப்பன, ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே தூக்கி எடுத்தீரே தகப்பன, பாந்த காலைகளில் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவியானவரே பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அப்படியே பொருட்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தினால் அப்படிதான் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல ஒரு பெரிய தேவன் இன்றைக்கும் அவர் மகத்துவமான வேலை செய்கிறவராய் இருக்கிறார்.
பத்தி காலைப்படையில் ஆண்டு கூட பேசினவை உன்னத ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. கத்த சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எதிர்பார்க்கிறது. அதை எதிர்பார்ப்பு கிடைத்ததை வெற்றுகிற மக்களாக தேவ சமூகத்திலே விசுவாசத்தை காத்து கொடுக்கிற மக்களாக ஓ தேவ சமூகத்திலே ஒரு உண்மையுள்ள ஜனங்களாய் ஒரு பரிசுத்தம் உள்ளவர ஜனங்களாய் உடல்களை முடக்கி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற மக்களாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஹல்லேலூயா அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொல்லி ஒரு பெரிய சாட்சிகளாய் நிற்கிற ஜனங்களாய் காலைவெளியில தேவன் நம்மை நடத்துவாதாண்டு கரங்களை உயர்த்து வருடமெல்லாம் நடத்தி வந்திருக்கிற தெய்வம் கடைசி நாட்களில் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவை நம்மோடு கூட பேசின தேவன் ஆண்டவரே நம்முடைய சொந்தத்துக்கு செவி கொடு ஆண்டவரே எங்களை எல்லாரும் பண்ணிக்கிறோம் எங்களை ஆண்டு நடத்துவீரா ஒரு நக்கிருமைகள் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொடுக்கும் எங்களை ஆசிர்வது தகப்பனுடைய கிருமையின் கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுக்கும் இம்மட்டும் நடத்தினதே நாட்களை மீறியான ஆண்டவரை அப்பா காரியங்களை பொறுப்படுத்து இந்த நாள் மாலை கொண்டதுக்காக ஜெபிக்கிறோம் தன்னுடைய பலத்த கரவைகள் மத்தியில் அசைவாடல் இடம் முழுவதையும் ஆண்டுகள் ஆசீர்வாதமாய் நடத்து கிறிஸ்து இயேசு விலையேற பெற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம் சிவர் கேள் சிவனுடைய நல்ல பிதாவே ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதானமும் வழிநடத்தும் மீண்டும் மீண்டும் நம் அனைவரோடு உலகத்துடைய சகல பரிசுத்தவான்களோடு சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக ஆமே ஆமே. எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாமே கர்த்தரை சோத்ரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாமே கர்த்தரை சோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் ஒரு வாழ்த்து சொல்லி கடந்து போங்க. நமக்கு மாலை கூட்டம் சரியாய் 6 மணி இருக்கும். 6 மணிக்கு ஜபத்தோடு கூட வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமே.